அசத்தலான பேச்சாளராக சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமியின் ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை. நவம்பர் 13 முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்பு. தொடர்புக்கு 7338-24242. காங்கிரஸ் கூட்டணிக்கு மக்களவைத் தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் கிடைத்த வெற்றியின் காரணமாகவே போராட்டம் நடத்துவதற்காக ஹிம்தியாஸ் ஜலீல் தலைமையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மும்பையை நோக்கி வந்தனர். அதற்கு மீண்டும் இடமளித்து விடக்கூடாது என மகாராஷ்டிரா நவ்நிர்மன் சேனா கட்சியின் நிறுவனர் ராஜ் தாக்கரே ஆவேசமாக பேசியிருப்பது மகாராஷ்டிரா அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் இம்மாதம் 20ஆம் தேதி நடக்கவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் மக்கள் முன்னிலையில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் மகாராஷ்டிரா நவநிர்மன் சேனா கட்சியின் பிரச்சாரம் நடந்தது. அப்போது பேசிய அக்கட்சியின் நிறுவனர் ராஜ் தாக்கரே, போராட்டம் நடத்துவதற்காக ஹிம்தியாஸ் ஜலீல் தலைமையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மும்பையை நோக்கி வந்தனர். இதற்கு மக்களவைத் தேர்தலின் போது மகாராஷ்டிராவில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் காங்கிரஸ் அடங்கிய கூட்டணி 30 மக்களவைத் தொகுதிகளை வென்றதே காரணம் என கூறினார். இதுபோன்றவை நடக்கக்கூடாது என்றால் மக்கள் இனியாவது யோசித்து வாக்களிக்க வேண்டும் என மக்களுக்கு அறிவுரை கூறினார். தேர்தல் நெருங்கவுள்ள நிலையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என ராஜ் தாக்கரே கூறியிருப்பது காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா அடங்கிய கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது.